எனக்கே அங்கே போனப்ப தான் தெரிஞ்சது இந்த இந்த நடிகரெல்லாம் இங்கே இருக்காங்க, இவங்கெல்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. காட்டுவாங்க இந்த இடத்துல தான் இருந்துச்சு, இங்கே தான் நான் வந்து பார்த்தேன் நாடகத்தைன்னா சொல்லிட்டு அப்போ வந்து அந்த இடம்லாம் காட்டுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் என்னோட லைஃப்பில் ஐ கிவன் த பெஸ்ட் மியூசிக். அது உண்மையில் அந்த தியேட்டரில் அதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல இருந்து அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ணுவோம். அது விஜய் கூட இருக்கிற டீல் எப்பயுமே என்னன்னா அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஏன் விஜய்க்கே ப்ராஸ்தெடிக் போட்டு பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே. I have never been 100% satisfied with any film. Okay. But I am satisfied with I see. Wow. ரொம்ப அருமையான நடிகர் மட்டும் இல்லை, அவர் வந்து பயங்கரமான மனிதர். அவரை நேரில் பார்த்து அவர் கூட பழகி ஷூட்டில் இருக்கும்போது தெரிஞ்சது அவருக்கும் அவரையும் அவர் படத்தையும் அப்படியே பிரித்து பார்க்க முடியல, அப்படியே இருக்கார் அந்த படம். அவரோட சிக்னேச்சர் தான் அவரோட படங்கள். அபினியா, இன்னைக்கு ஒரு இமோஷனலான ஒரு டாக்ஸ் நிறைய இருக்க போகுது. ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே நிறைய பேர் இமோஷனலாக ஃபீல் பண்ணாங்க. என்ன சொல்ல வராங்கிறது புரியல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமோஷனை இந்த படம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுது, சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம எல்லாரும் இருக்கோம். வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ சொல்லுங்கள், படத்தோட டிரெக்டராக, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த படம் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு மைலேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமான ஒரு இமோஷன்ஸை டீல் பண்ணுற மாதிரியான மூவியாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வருது, என்னது இது, என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதை எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ஆக்சுவலி கதை வந்து நான் ஒரு 2013 பிகினிங்கில் ஒரு பிளே ஒன்று போய் பார்த்தேன். ஓகே. பிளேனா ஒரு ஒரு சிம்பிள் கான்டெம்பரரி தமிழ் நாடகம் தான். ஓகே. அது வந்து எனக்கு அந்த பிளே ஆக்சுவலி நான் ரொம்ப பார்க்குற பழக்கம் இல்லை எனக்கு. அப்போ ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்க, அதனால் போயிருந்தேன். ஆனால் பார்க்கும்போது எனக்கு அது பயங்கர நாஸ்டால்ஜியாக இருந்தது. எனக்கு வந்து 80s நம்ம ஒரு உலகம் இருந்தது இல்லை, எனக்கு அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த நடிகர்கள்லாம் நான் வந்து தூர்தர்ஷனில் பார்த்துருக்கேன், அவங்களாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்களான்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா நான் போய் பேக் ஸ்டேஜ் போய் பார்த்தா அவங்களோட லைஃபு, அவங்க அவங்களோட அது ஒரு பயங்கரமான ட்ரிப்பாக இருந்தது எனக்கு. ஆனால் என்னென்னா அந்த நாடகம் வந்து அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அவங்க ரொம்ப பேஷனேட்டாக அவங்களோட ஃபுல்லஸ்ட்டு தான் பண்ணுறாங்க அந்த நாடகத்தை. ஆனால் அந்த நாடகத்துக்கு நாங்கள் எத்தனை பேர் உட்காந்து பார்த்துருப்போம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது எனக்கே. அங்கே போனப்ப தான் தெரிஞ்சது இந்த இந்த நடிகரெல்லாம் இங்கே இருக்காங்க, இவங்கெல்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட அவங்க ரெகுலராக அவங்க நாடகம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்போ என்ன ஆகிடும்னு எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்ததுன்னா, அப்போ இந்த ஆர்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ஆர்ட் அது அப்படியே ரொம்ப கரெக்டான நல்ல ஆர்ட் மக்களை போய் சேர்ந்துடும்ன்ற ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ இதுக்கப்புறம் இது என்ன ஆகிடும் அப்படின்னு ஒரு சும்மா அப்படியே தோணிட்டு இருந்துச்சு, அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். மெயினாக எனக்கு அந்த உலகத்துக்கு பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை இருந்தது. அப்படியே யோசிக்கும் போது அதுக்கப்புறம் அதோட காஸ் அண்ட் எஃபெக்டில் அப்படியே ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று தோணுச்சு. ஓகே. ஸ்க்ரீன் பிளே தோணுச்சு, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அப்படி உருவானது தான் சீதக்காதி. ஓகே. மதன், நீங்கள் சொல்லுங்கள், ஸோ சீதக்காதி இந்த படத்தில் நீங்கள் எப்படி ரோப்பினானீங்க, அண்டு நீங்கள் எழுதுகிற பாடல்கள் பற்றி யாருமே அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரோவே தேவையில்லை, ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹிட்டான பாடல்கள், அண்டு தமிழ் அப்படின்றது அந்த பாடல்களில் ஒரு படி மேலே போயே இருக்கும். ஸோ சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களோட ஒரு பாட் எப்படி இருந்தது? என்னோடய பாட்டுன்றதோட இந்த படத்தில் நான் இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக முக்கியமான காரணம் வந்து எனக்கு பாலாஜியோட ப்ரீவியஸ் ரெண்டு படங்களும் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபஸ்ட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் ஆகட்டும், அந்த படம் வெளிவரத்துக்கு ஒரு ஆண்டு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு நான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, ஒரு படம் வந்திருக்கு, வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொடியூசர்ஸ் நண்பர்கள் ட்விட்டர் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த படம் வெளியே வந்து அந்த படம் லைக் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த படம் அப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு, ஒரு நல்ல ஒரு நேச்சுரலாக ஒரு ஹியூமரோட இதோட. அது அவரோட படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா டைமை வந்து ரொம்ப யதார்த்தமாக காட்டுவார். ஓகே. ஹரி சரோட படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம்ன்றது வந்து அப்படியே பறக்கும் பறக்கும் ரொம்ப இதுவாக பறக்கும். இவரோட படம் வந்து ஹரி சருக்கு நேர் எதிர் துருவத்தில் இன்னொரு திறந்தார்னா அது இவர் தான். ஓகேயா, அப்படியே நிற்கும் படம் அப்படியே ரொம்ப அந்த அந்த இடத்தை ரசிச்சு அந்த இடத்துக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அந்த நேரத்தை வச்சு அழகா அது வந்து ஒரு ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அது உண்மையில அந்த தியேட்டர்ல அதை பாக்குற ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல இருந்து அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த
பெயினை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது அவ்வளவு அழகா ஒரு இதுவாக கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நான் அவர்கிட்டயும் சொல்லுவேன், நான் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருப்பேன் ஒரு படங்கள் பற்றி. படத்தோட கதையை அப்படியே சொல்ற மாதிரியான அந்த பாட்டு, கோவிந்தோட மியூசிக் எனக்கு. இதுக்கப்புறம் வந்து 96 படம் வந்துச்சு எனக்கு. வந்து இவர் வந்து கோவிந்த்ன்ற பேர்ல தான் நான் டேக் பண்ணிட்டேன் என்னோட லிரிக் ஷீட்ல எல்லாத்துலயும் இருந்துச்சு. அதுல கோவிந்த் வசந்தான்ட்டு பேர் தான் நான் பார்த்தேன். புதுசு யாரோ புதுசா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். 96 கேள்விப்பட்டேன். ஸோ அது நல்ல ஒரு ஒரு பிடிச்ச டைரக்டர் கூட பிடிச்ச ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ண. ஓகே கோவிந்த், நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களோட அந்த ஃப்ளூட் மியூசிக் இருக்கு இல்லையா, அது இட்ஸ் கன்வேயிங் வாட் இஸ் சீன் ஆன் தி ஸ்கிரீன். ஸோ எப்படி இந்த படத்துல உங்களோட ஒரு பங்களிப்பு அப்படின்றது இருக்கு, என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? சீதக்காதி படம் வந்து ஆக்சுவலா இது இட்ஸ் அ கொலாஷ் ஆஃப் லாட் ஆஃப் எமோஷன்ஸ். படத்துல ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் வந்து எதுவும் சொல்ல முடியாது. டைரக்டர் பாக்குறாரு, பயப்படுறாரு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆரம்பிக்கிறாரு. இல்லை, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் தான் அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் என்னோட லைஃப்பில் ஐ கிவன் த பெஸ்ட் மியூசிக்ஸ் ஆஃப் மை லைஃப். ஓகே, தட் 50 மினிட்ஸ். ஓகே, அதில் ஒன்று தான் அந்த ஃப்ளூட் பீட். ஓகே, இட்ஸ் coming in a very crucial moment of the film. Okay, okay. I think it's the 50th minute's music. Exact as well. I've never been 100% satisfied with any film. Okay. But I am satisfied with Seethakaathi. Wow, 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 wow. First, அதுக்கு வந்துட்டு டைரக்டருக்கும் ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். நீங்க அந்த ஒரு ஸ்பேஸ கொடுத்திருக்கனால தான் he is able to. அது மெயின் விஷயம் அத. இப்ப even 96 ஆனாலும் Seethakaathi ஆனாலும் it's they're both in the same school. So இப்ப எனக்கு அந்த வாய்ஸ் இருக்கு, இப்படி போலாம் இப்படி அந்த அந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம், அது ஒர்க் ஆகாது. மிரட்டுவீங்களா இல்ல? இல்ல, நிறைய சாப்பிடுவேன். அவ்வளவு நிறைய சார் அப்படியா? ரெண்டு பேரும் மீட் பண்ணாலே சாப்பிட்டு பேசுவோம். விஜய் சேதுபதி சார் பத்தி சொல்லுங்க, இந்த படத்துல அவர் ரோல் எப்படி கேரி பண்ணிருக்காரு? கண்டிப்பா மதன் சார் நீங்க பாத்துருக்கீங்களா படத்தை, சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்கு. ஓகே சொல்லுங்க, எப்படி அவரோட ரோல் எப்படி கேரி பண்ணிருக்காரு? இல்ல, அவர் வந்து ஆக்சுவலி கதை முன்னாடி தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறமா திரும்பி ஒரு நாள் மீட் பண்ணி சும்மா ஒரு ரெண்டு நாள் மீட் பண்ணி சும்மா ரஃபா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன மாதிரி பண்ணலாம், அவருக்கு ஏதாவது இன்புட்ஸ் இருக்கும்ல, அவருக்கு இந்த கேரக்டரை பத்தி, இந்த கதாபாத்திரம், இந்த சூழல்லாம் தெரியும் போது பத்தி நான் இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாமா, இந்த மாதிரி ஒரு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி மீட் பண்ணி பேசணும். அதுக்கப்புறம் முதல் நாள் ஷூட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நம்ம ஒரு கொஞ்சம் சிம்பிள் ஷார்ட்ஸ் இருக்கலாமா, நம்ம வந்து நடக்கிறது, உட்காடுறது, அப்படி பேசுறது, அந்த மாதிரி அப்புறமா அந்த சீன்ஸ்குள்ளே போகலாமா அந்த மாதிரி. ஆனால் என்னென்னா ப்ராக்டிக்கலாக அப்படி முடியல. ஃபர்ஸ்ட் நாளே ஒரு அரங்கத்தில் ஸ்டேஜில் அவர் பர்ஃபார்ம் பண்ணுற சீன் தான் இருந்தது. அவருக்கு என்னென்னா அவருக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்பார், கரெக்டாக இருப்பா. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து 20 டேக் போயிட்டு நீங்கள் ஓகே பண்ணால் கூட அவர் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அவர் வந்து உங்களுக்கு ஓகேவா, ஓகே இல்லாமல் நீங்கள் 20 டேக் போயிட்டேனேன்னு ஓகே பண்ணிடாதீங்க, நீங்கள் ஓகே ஆகிற வரைக்கும் போயிட்டே இருங்க. அப்படிதான் அவர், அதான் அவரோட பிளஸ் வச்சு எடுக்கிறதும் எடுக்காதோ அவங்கவுங்க. ஓகே, ஸோ ஐயா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் நம்மளுக்கே தெரியும். விஜய் சேதுபதி சார் எவ்வளோ ஒரு வசதியிலான ஒரு ஆக்டர், இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த கேரி பண்ணியிருக்காரு. ஸோ ஐயா அந்த கேரக்டர் வந்துட்டு நீங்கள் எப்படி அவர்கிட்ட கன்வே பண்ணீங்க, எப்படி அந்த ஒரு கேரக்டராக அது உருவாச்சு? ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது விஜய் சேதுபதி மைண்டில் இல்லை. ஓகே, இந்த மாதிரி எல்லா நாடக நடிகர்களோடையும் ஒரு ஒருவகமாக தான் ஐயா. ஓகே, அவர் என்னன்னா அவர் வந்து ஐயா ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு, ஒரு ஒரு அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நாடக நடிகர் அப்படின்னு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி ஒரு ரியல் 75 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற ஒருத்தர் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அது விஜய் கூட இருக்கிற டீலிங் எப்பயுமே என்னன்னா அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஒரு ஆக்டர் போகிறோம், மீட் பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி அப்படிலாம் இருக்காது. நாங்கள் சும்மா கேஷுவலாக மீட் பண்ணும்போது அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாப்பில், அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாப்பில, இந்த மாதிரி நான் சொன்ன கதை நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, அந்த ஐயா நான் பண்ணுறோமா அப்படின்னு எனக்கு செட் ஆகல. அப்புறம் ப்ராஜெக்ட் டிலே ஆயிட்டே இருந்தது. சரி, ஒரு பாயிண்ட்ல நம்ம
அப்படியே இருக்க வேணாம் சொல்லி நம்ம இன்னொரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். ஒரு பக்கம் கதை பண்ணேன். திருப்பி ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இப்போ 2017 பிகினிங்லாம் எனக்கு பார்க்கும் போது ஏன் விஜய்க்கே ப்ராஸ்தெடிக் போட்டு பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, அதான் அப்புறமா நான் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீட் பண்ணலாமான்னு கேட்டு அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டு சொன்னேன். ஆமாங்க, நம்ம கொஞ்சம் புரியது லேட்டாக சரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா எந்த கேரக்டராக இருந்தாலும் அவர் பிளே பண்ணால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அதுமாதிரி இப்போ ரொம்ப கரெக்டாக. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்த ட்ராமா ஆர்டிஸ்டோட லைஃப் ஸ்டைல் பற்றி ஏதாவது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தது இல்லை நீங்கள் கேட்டது அவர் கதை சொல்லும் போது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? நான் நாடகங்கள் நிறைய பார்த்தது இல்லை. ஓகே, ரொம்ப சில நாடகங்கள் பார்த்துருக்கலாம் சின்ன வயசில். ஓகே, மற்றபடி எனக்கு நினைவிலே இல்லை. காட்டுவாங்க இந்த இடத்துல தான் இருந்துச்சு, இங்கே தான் நான் வந்து பார்த்தேன் நாடகத்தைன்னா சொல்லிட்டு அப்போ வந்து அந்த இடம்லாம் காட்டுவாங்க அவங்க. அது எப்படி அந்த ஒரு ஒரு கலை வடிவத்துல இருந்து ஒரு திரைப்படம்ன்ற இன்னொரு ஒரு கலை வடிவம் வந்து ஒண்ணுத்த ஒண்ணு அப்படியே விழுங்கிட்டு அப்படியே இன்னொன்னா ஒண்ணு மாறிக்கிட்டு இருக்குல்ல, அது ஒரு அதை எப்பவுமே நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். அதை அப்சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும். ஆனா இது வந்து இதுதான் காலத்தோட மாற்றம் தான், எல்லாருமே நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒண்ணு வரல, ஒரு ஃபிலிம் ரோல் எல்லாம் இப்ப இல்லை. இன்னைக்கு எல்லாம் டெக்னாலஜியில நம்ம போகும்போது லூஸ் பண்ணிட்டு வந்த நிறைய விஷயங்கள்ல எளிமையா சொல்லிட்டோம்னா புரியுற மாதிரி சொன்னோம்னா அவங்களுக்கு. சோ இந்த படத்துல இருந்து நீங்க ஒரு டைரக்டரா என்ன கத்துக்கிட்டீங்க, அது தப்பா இருந்தாலும் சரி இல்ல இதுதான் பண்ணனும் அப்படினாலும் சரி? அதான் ரொம்ப சிம்பிள், ஆனா அந்த சிம்பிளை நாம பண்ணாம இருக்கோம்ன்றது தான் எனக்கு தோணுது. ஓ அப்படி உங்களுக்கு? ஆமா. ஓகே ஓகே, கோவிந்த் நீங்க சொல்லுங்க. சீதக்காதி நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணாம இருந்தது நிறைய ஜோனர் சாங்ஸ்ல. கொஞ்சம் கர்நாடிக் இன்ஃப்ளூயன்ஸா. ஆனா கதையை டிஸ்டர்ப் பண்ணாம ஓவர் ரூல் பண்ணாம அந்த மாதிரி. பிகாஸ் அது ஏன் செலக்ட் பண்ணனா இட்ஸ் a படம் பாக்கும்போது தெரியும். நான் நீங்க சொல்லுங்க. நான் படம் பார்க்கல. சோ அந்த படத்துல வர்க் பண்ணது அவங்க கூட பேசிட்டு இருந்தது பிரீஃபா அந்த பாட்டு எழுதுனப்ப அவர் சொன்ன அந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு படமும் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வெவ்வேறு ரோல் இருக்கு. நீங்க இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸும் போய் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஏன்னா நடுவில் ஒரு சீசன்ல ஒரு 8-10 படம் அப்படியே பயங்கர ஹிட்டா வந்தோன்னே இருந்த டாக்ஸ் என்னன்னு டே காசு இல்லடா என்னடா எல்லாம் அந்த மாதிரியான ஒரு படங்கள் கொடுக்கும்போது நிஜமாவே இங்க இருக்கிற ஆடியன்ஸும் வெல்கம் பண்றாங்க. ஸோ இந்த படத்துல நடிச்சிருக்கிற மத்த ஆக்டர்ஸை பத்தி சொல்லுங்க. ஐயா ஆதிமூலம் விஜய் சேதுபதி அவரோட கேரக்டர், அவரோட மனைவி கேரக்டர் லட்சுமின்னு அர்ச்சனா மேடம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரோல், அழகான ரோல், ஆனால் நல்ல ரோல், நல்ல ரோல். அவங்க அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு ரொம்ப படத்தோட ஒரு லீடிங் ஆக்டர்னே சொல்லலாம், படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வர்றார் அவர் தான், கதை நாயகன் கூட சொல்லலாம். ஒரு அவர் வந்து மௌலி சார், டைரக்டர் மகேந்திரன் சார் வர்றாரு. ஓகே, ரொம்ப அருமையான நடிகர் மட்டும் இல்லை, அவர் வந்து பயங்கரமான மனிதர். அவரை நேரில் பார்த்து அவர் கூட பழகி ஷூட்ல இருக்கும் போதும் தெரிஞ்சது அவரையும் அவர் படத்தையும் அப்படியே பிரிச்சே பார்க்க முடியல, அப்படியே இருக்காரு அந்த படம். அவரோட சிக்னேச்சர் தான் அவரோட படங்கள் அப்படின்னு. இந்த படம் வந்து இது இல்லாம ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல பாக்யராஜ் சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனா இருக்கு இவர் அதான் சொல்றேன், ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வந்து கோவிந்தோட எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, நாங்க ஒரு பேசி கதையாவே இல்ல. அவர் பேசுற மலையாள தமிழ்ல அவர் வந்து நான் போன் பண்ண அவர் இன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்ததே மொத்தம் யாரையும் பேச விடக்கூடாது கதையை அண்ணே நீ எங்க இருக்கேனா நான் இங்கதான் இருக்கீங்க அப்படின்னு குழம்பிடுவது சொல்றாரு இருக்கேன்னு சொல்றாரா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. கொஞ்சம் சீரியஸாகவும் இருந்தது, கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தது. ஸோ படமும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. தேங்க்யூ ஸோ மச்.